Hi friends, welcome to Forex Tamil. So, we have a Forex trading session for beginners series. What are the various kinds of Forex brokers? Forex market, there are Forex brokers in the Forex market. So, in this video, we will tell you what are the ways to select a Forex broker. So, ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கரை நம்ம சூஸ் பண்ணோம்னா என்னெல்லாம் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கரை சூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோ இன்ஃபேக்ட் என்னோட கிளைண்ட்ஸ் கேட்குற மோஸ்ட் காமன் க்வெஸ்சன்ஸ் என்னென்னா வந்து தமிழ் இப்போ ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணோம்னா நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, நீங்கள் என்ன புரோக்கர் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, ஸோ எந்த புரோக்கரில் போகலாம், ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். அதுவும் இல்லாமல் மக்கள் வந்து பயப்படுறாங்க இந்த புரோக்கரை வந்து சூஸ் பண்ணுறதுங்கிற நிலைமையில். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஃபியூ கைட்லைன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கரை சூஸ் பண்ணணும்னா என்னெல்லாம் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும்னு சொல்லி. அதே மாதிரி நான் இது வந்து 100% கேரண்டி எதுவும் கிடையாது, ஆனால் நீங்கள் இந்த கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு புரோக்கர் கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னுங்கிறது ஒரு இங்கிறது நான் சொல்லுவேன். ஸோ பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேஷன், அப்புறம் எக்ஸிக்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் என்னெல்லாம் முக்கியமான விஷயம் இருக்கணும்னு சொல்லி ஃபாரெக்ஸ் புரோக்கர் சூஸ் பண்ணுறதுக்கு. ரெகுலேஷன், எக்ஸிக்யூஷன், நோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கஸ்டமர் சர்வீஸ், ஈஸ் ஆஃப் வித்ட்ராவல், குட் ரேஞ்ச் ஆஃப் டூல்ஸ். ஸோ ஒவ்வொன்றை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேஷன். ஸோ ரெகுலேஷன் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஒரு ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர் ரெகுலேட்டட் இல்லை இல்லை செக்யூர்ட் இல்லைனா நீங்கள் அந்த ப்ரோக்கரை நீங்கள் எப்படி ட்ரஸ்ட் பண்ணுவீங்க, ஏன்னா உங்களோட ஃபண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர் ரெகுலேட்டடாக இல்லையானு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டர்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ரெகுலேட்டர் ப்ரோக்கர் நீங்கள் போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சேஃபராக இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். லைக் நிறைய ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்குது, லைக் எஃப்சிஏ ஃபைனான்சியல் கண்டக்ட் அத்தாரிட்டி, அதே மாதிரி ஆஸ்திரேலியன் செக்யூரிட்டிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷன், அப்புறம் ஃபைனான்சியல் சர்வீசஸ் ஏஜென்சி, அப்புறம் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஃபியூச்சர் கமிஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இவங்களை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க ப்ரோக்கர் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி. ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா இவங்க வந்து ப்ரோக்கருக்கு அகேன்ஸ்டாக வந்து இவங்க கேஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ ரெகுலேட்டரிஷன் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பாருங்கள் அவங்க ரன் பண்ணுற கண்ட்ரியில் வந்து அந்த ப்ரோக்கர் வந்து ரெகுலேட்டடாக இல்லையான்னு சொல்லி, அது வந்து முக்கியமான விஷயம். நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போனேன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷன். ஸோ எக்ஸிக்யூஷனுங்கிறது என்னென்னா வந்து இப்போ டைம் லேக்னு சொல்லலாம். ஸோ வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகுது, எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக ஆகுது, இல்லை டைம் டிலே ஆகுதா ஒவ்வொரு ட்ரேடுக்கும். ஸோ அது வந்து நீங்கள் மெயினாக கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி வந்து உங்களோட ஸ்ப்ரெட்ஸ் கன்சிடர் பண்ணணும். ஸோ வந்து என்ன ஆகும்னா ஒரு சில டைம் மேஜர் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்ப்ரெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து ஒரு சர்டன் பீரியட்ஸுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மூணு ப்ரோக்கர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஎம்பி ஒரு ப்ரோக்கர் வந்து இப்போ ஒரு மேஜர் நியூஸ் வருதுன்னா அவங்க ஸ்ப்ரெட் வந்து 10 pips இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அது பரவாயில்ல. அதே ஒரு சி ஒரு ப்ரோக்கர் வந்து 30 pips வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும், ஏன்னா அது வந்து ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதே மாதிரி அந்த பீரியடில் என்ன ஆகும்னா நீங்கள் மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க, உங்களோட ட்ரேட் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஆனால் நீங்கள் அதே நீங்கள் ஏஎன்பி ப்ரோக்கருக்குள்ளே தான் இருக்கீங்கன்னா அப்போ உங்களோட ஸ்டில் நீங்கள் ட்ரேடில் தான் இருப்பீங்க. ஸோ ஸ்ப்ரெட் வந்து நீங்கள் மெயினாக கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ராசஸிங் ஸ்பீடும் கன்சிடர் பண்ணணும். லைக் எவ்வளோ ஸ்பீடாக வந்து ட்ரேட்ஸ் க்ளோஸ் ஆகுது, அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக வந்து ப்ராசஸ் ஆகுது. ஸோ அதுவுமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ சில புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ எப்போல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து லூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். அதுவும் இல்லாமல் வந்து எல்லா மோஸ்ட்லி எல்லா புரோக்கரும் ஓவர் நைட் சார்ஜஸ் வைப்பாங்க. ஸோ அது வந்து அந்த சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ சார்ஜஸ் வந்து சர்டன் பீரியடுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ ஆனால் நீங்கள் ஒரு டே ட்ரேடர்னா அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. பட் ஆனால் நீங்கள் ஒரு பொசிஷன் ட்ரேடரோ ஒரு ஸ்விங் ட்ரேடர்னா நீங்கள் ஓவர் நைட் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் சர்வீஸ். ஒரு சில டைம் என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருப்பீங்க, பட் அதில் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகிருக்கும்.
இப்போ நீங்கள் மெயில் அனுப்பி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கு 48 hours ஆகும். பட் ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது, டைம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களோட மணி ஆல்ரெடி உங்களோட மார்க்கெட்டில் லைவாக ஓடிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இமீடியட்டாக யாராச்சிக்கிட்ட நீங்கள் வந்து அந்த புரோக்கர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், இமீடியட்டாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ ஏதாவது ஒரு மெசேஜோ. ஸோ என்ன லைவ் சேட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ லைவ் சேட்டில் வந்து எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சில ப்ரோக்கர்ஸ் வந்து 24 hours சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் நீங்கள் வந்து செக் பண்ணுவோம் அவங்க வந்து 24 hours சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லை சும்மா அவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் டைம் வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, உங்களோட ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க இல்லாது ஒரு இஷ்யூ ஆயிருக்குன்னா அவங்க எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அந்த டைம் ஃப்ரேமும் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஈஸ் ஆஃப் விட்ராவல். ஸோ நார்மலி ஈஸ் ஆஃப் விட்ராவல்னா நீங்கள் வந்து எப்போ உங்களோட விட்ராவல் டைம் அதே மாதிரி உங்களோட டெபாசிட் டைம். ஸோ நார்மலி வந்து 3 to 5 business days வந்து நார்மலாக எல்லா ப்ரோக்கர்ஸும் எடுக்கக்கூடிய டைம் தான் டைம் ஃப்ரேம். பட் ஆனால் ரொம்ப நாள் டைம் ஆகுது அப்படின்னா அது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட புரோக்கர் வந்து உங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க, ஸோ நீங்கள் வந்து டாப் அப் பண்ணணும், நீங்கள் வந்து அகைன் நீங்கள் மோர் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வித்ட்ரா பண்ண முடியும், இல்லை மோர் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ட்ரபிளில் இருப்பீங்க. ஸோ ஈஸ் ஆஃப் வித்ட்ரால் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். நார்மலி வந்து 3 to 5 business days வந்து நார்மலி எல்லா புரோக்கர்ஸ் சொல்லக்கூடிய டைம் ஃப்ரேம் தான். நெக்ஸ்ட் வந்து குட் ரேஞ்ச் ஆஃப் டூல்ஸ். ஸோ ப்ரோக்கர்ஸ் வந்து என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க? ஸோ நார்மலி வந்து லேட்டஸ்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணும், லைக் MT5, MT4 இது வந்து இந்த மாதிரி இருக்கிற பிளாட்ஃபார்ம். ஸோ ஒரு சில ப்ரோக்கர்ஸ் வந்து சார்ட்ஸ், கேலண்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க டூல்ஸ். அது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு ஒரு சில ப்ரோக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ ரீக்கியாக பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோ என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேஷன். ரெகுலேஷன் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஃபேக்டர். நீங்கள் ப்ரோக்கரை சூஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஃபேக்டர் என்னென்னா ரெகுலேஷன். ரெகுலேஷன் தான் வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி. ஸோ உங்களுக்கு ரெகுலேட்டடாக இல்லையா தான் உங்களுக்கு என்னால் ட்ரஸ்ட் பண்ண முடியும் ப்ரோக்கரை. ஸோ நிறைய ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்காங்க, லைக் FCA, ASIC அந்த மாதிரி. இப்போ ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ரோக்கரை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ ப்ரோக்கர் ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து ப்ரோக்கருக்கு அகேன்ஸ்டாக வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதே மாதிரி எந்த கண்ட்ரியில் வந்து ரெகுலேட் ஆகிருக்காங்க அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது, ஸோ அதுவும் வந்து கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷன். நீங்கள் இப்போ ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக எக்ஸிக்யூட் ஆகுது, அதாவது இதில் ஏதாவது ட்ரேட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது டைம் டிலே ஆகுதா, ஒவ்வொரு ட்ரேட் பண்ணும்போது டைம் டிலே ஆகுதா, இல்லை ரொம்ப நேரம் எடுக்குதா ட்ரேட் எக்ஸிக்யூட்டாக இருக்குது, அதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ப்ரெட்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஒரு மேஜர் நியூஸ் ஆகுதுன்னா உங்களோட ஸ்ப்ரெட் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகும், அது ஒரு சர்டன் ரீஜனுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ட்ரேட்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க, இல்லை நீங்கள் லாஸ் ஆகி நீங்கள் அது ட்ரேட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த ட்ரேட் ஸ்ப்ரெட்டோட டிஃப்ரென்ஸும் நீங்கள் செக் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ப்ராசஸிங் ஸ்பீடும் நீங்கள் செக் பண்ணணும், லைக் எவ்வளோ ஸ்பீடாக வந்து ப்ராசஸ் ஆகுது ட்ரேட்ஸ்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து நோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு சில ப்ரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்போல்லாம் லூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு சில மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்கர்ஸ் வந்து ஓவர் நைட் சார்ஜஸ் வைப்பாங்க, பட் அந்த ஓவர் நைட் சார்ஜஸ் வந்து நார்மலாக இருக்கணும். லைக் இப்போ நீங்கள் ஒரு டே ட்ரேடராக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் ஓவர் நைட் சார்ஜ் பே பண்ண தேவையில்லை. அதே நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடரோ பொசிஷன் ட்ரேடரோ இருந்தீங்கன்னா நீங்கள் ஓவர் நைட் சார்ஜஸ் பே பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஜாஸ்தியாக பே பண்ண, நார்மலாக இண்டஸ்ட்ரியில் எல்லா ப்ரோக்கரும் என்ன பே பண்ணுறாங்களோ அதே லெவலில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் சர்வீஸ். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க, இப்போ லைவாக உங்களோட ஃபண்ட்ஸ் போயிட்டுருக்கு, ஸோ இட்ஸ் இமீடியட்டாக உங்களுக்கு ப்ரோக்கர் கூட கனெக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு லைவ் சேட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அந்த லைவ் சேட் எவ்வளோ ஸ்பீடாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அதேமாதிரி எவ்வளோ ஸ்பீடாக வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரோக்கருக்கும் வந்து ஒரு கஸ்டமர் டீம் இருப்பாங்க, அவங்க வந்து எல்லா கிளைண்ட்ஸோட குவரிஸ் வந்து சால்வ் பண்ணுறது தான் அவங்களோட மெயின் ஒர்க்கு. ஸோ அதே மாதிரி ஒரு சில ப்ரோக்கர்ஸ் வந்து 24 hours சப்போர்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் உண்மையிலே ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து ஈஸ் ஆஃப் விட்ராவல். ஸோ நார்மலி 3 to 5 business days வந்து ஓகே, ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும் இல்லை ஒரு விட்ராவல் இல்லை ஒரு டெபாசிட் பண்ணணும்னா 3 to 5 days வந்து நார்மல் டைம். அது பிஎன்இ ரொம்ப எக்ஸீட் பண்ணுறாங்களா, அதேமாதிரி எதாவது எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்களா, நீங்கள் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் போடுங்க அப்போ தான் விட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் பண்ணுறாங்களான்னு சொல்லி நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஈஸ் ஆஃப் விட்ராவல் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து குட் ரேஞ்ச் ஆஃப் டூல்ஸ். ஸோ லேட்டஸ்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணணும் ப்ரோக்கர், லைக் MT5, MT4
இந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு சில ப்ரோக்கர்ஸ் வந்து சார்ட்ஸும் கேண்டில் லைன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சார்ட்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டில், அதே மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே ஒரு சில ப்ரோக்கர் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க சார்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து வாட் இஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு சீரியஸ் ஆஃப் வீடியோஸில் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.